بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குமரி மாவட்டம் திட்டுவளையிலே சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் கொடிய கருப்பு சட்டங்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய இந்த கண்டன பொதுக்கூட்டத்திலே நாமெல்லாம் பெரும் திரளாக கூடியிருக்கின்றோம். அடுத்த கட்ட போராட்டம் என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதுதான் இந்த தலைப்பின் நோக்கம். இந்த சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னால் முதன் முதலிலே இந்தியாவிலே ஒரு முதுகெலும்பு உள்ள ஒரு வீரமிக்க ஒரு முதலமைச்சர் செயல்பட்டார் என்றால் அவர் மேற்கு வங்க சிங்கம் மம்தா பேனர்ஜி அவர்கள்தான். செப்டம்பர் 5ஆம் தேதி அல்லது 6ஆம் தேதியே மேற்கு வங்கத்திலே சிஏஏவை குடியுரிமை திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் டிசம்பர் மாதம் கொண்டு வருகிறார் அமித்ஷா. ஆனால் அதற்கு முன்பு என்ஆர்சியை எதிர்த்து தேசிய குடிமக்கள் பதிவேடு அதை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கின்றார். மேற்கு வங்க பெண்மணிதான் இந்த போராட்டத்தை துவக்கியதில் முதல் இடத்தை பிடிக்கின்றார். நம்ம நாட்டினுடைய சாபக்கேடு மேலே மோடி, அவருக்கு துணையாக அமித்ஷா என்ற கேடி, இங்கே ஒரு டெட் பாடி, புதுச்சேரியில் ஒரு கிரண் பேடி, இதுல மாட்டிக்கொண்டு சமுதாயம் திணறிக் கொண்டிருக்கின்றது. சமுதாயம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் மட்டும் கிடையாது, என்ஆர்சி மூலமாக அஸ்ஸாமில் பாதிக்கப்பட்டு இருப்பது முஸ்லிம்கள் மட்டும் கிடையாது, 19 லட்சம் பேர்கள். அதிலேயும் உச்ச நீதிமன்றத்தினுடைய ரஞ்சன் கோகோய் அவருடைய தலைமையில் நேரடி கண்காணிப்பில் நடத்தப்பட்ட என்ஆர்சி குடிமக்கள் பதிவேடு, அதுல 19 லட்சம் பேர்கள் விடுபடுகின்றார்கள். விடுபட்டவர்களில் பெரும்பான்மையினர் முஸ்லிம்கள் கிடையாது, வங்க மொழி பேசக்கூடிய இந்து மக்கள் 12 லட்சம் பேர்கள். 7 லட்சம் பேர்கள் தான் முஸ்லிம்கள். அப்ப அதனால பாதிப்பு முஸ்லிம்களுக்கு மட்டும் கிடையாது. ஆனால் முஸ்லிம்களை குறிவைத்துதான் இந்த சட்டம் அஸ்ஸாமில் கொண்டு வரப்பட்டது. பிஜேபியினால் இந்த சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, ஒரு வெறுப்பு அரசியல் உணர்வு ஊட்டப்பட்டது. அதனுடைய விளைவுதான் 19 லட்சம் பேர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். அது மாதிரியான ஒரு பாதிப்பு இங்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் 2019 ஈரோட்டில் நடந்த பொதுக்குழுவில், அதுல 2020 ஜூலை 7ஆம் தேதி அன்று முஸ்லிம்கள் வாழ்வுரிமை மீட்பு போராட்டம் என்று அறிவித்தது. அப்படி அறிவித்த உடனே மக்களிடத்தில் இருந்து கிண்டல் வந்தது, இவர்கள் யார் வாழ்வுரிமையை பாதுகாக்கப் போகின்றார்கள் என்று. நாம இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததற்கு காரணம், இந்த முடிவை எடுத்ததற்கு காரணம், போராட வேண்டும், களத்தில் குதிக்க வேண்டும் என்று பொதுக்குழுவில் அறிவித்ததற்கு காரணம், அஸ்ஸாமில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக வேண்டி அவர்கள் டிடென்ஷன் கேம்பில் தடுப்பு முகாம்களிலே கொண்டு போய் வைக்கப்படுகின்றார்கள், அவர்களுக்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் தீர்மானத்தை நிறைவேற்றினோம். ஆனால் அதற்குள்ளாக, களத்தில் இறங்குவதற்குள்ளாக, அறிவிப்பு செய்வதற்குள்ளாக
அமித்ஷா அறிவித்து விட்டார், நாடு முழுவதும் என்ஆர்சியை நாம் கொண்டு வருவோம். அப்படி அறிவித்த மாத்திரத்தில் அகில இந்திய அளவில் துவங்கிய அந்த போராட்டம், அந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு திட்டுவளை வரைக்கும் தொடர்ந்து மக்கள் எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கின்ற, இது முடியாது, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நம்முடைய ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள், சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள், ஜமாத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள், காவல்துறை கொஞ்சம் நெருக்கடி கொடுத்த உடனே, காவல்துறை இப்போது இத்தனை வேன்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றன. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளவு வேன்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றார்களே என்று நினைக்க தோன்றுகின்றது. அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடியில நம்முடைய ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள், முஸ்லிம் ஜமாத்துகளில் உள்ளவர்கள் நினைக்கின்றார்கள், நமக்கு ஏதாவது வந்து விடுமா, நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்து விடுமா, காவல்துறை ஏதேனும் செய்து விடுவார்களா, பிரச்சனை வந்து விடுமா என்று அஞ்சுகின்றார்கள். அப்படி அஞ்சாதீர்கள், கொஞ்சம் என்பிஆரை நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த என்பிஆர்ல கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகள், இதற்கென்று என்பிஆர் என்று சொன்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இதற்காக வேண்டி வருவார்கள். அப்படி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் எத்தனை பேர்களுக்கு, நம்மில் பலருக்கு பிறந்த சர்டிபிகேட் இருக்கின்றது. சரி, நமக்கு கேட்கின்றார்கள், நாமும் ஏதோ சமாளித்து கொடுத்து விடலாம் என்று சொன்னால், நம்முடைய தகப்பனார், நம்முடைய தாயார் என்று இந்த பட்டியல் நீளுகின்றது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அஸ்ஸாமில் எப்படி 19 லட்சம் பேர்கள் பாதிக்கப்பட்டார்களோ அத மாதிரியான ஒரு பாதிப்பு வந்து நம்மை தடுப்பு முகாம்களில் கொண்டு போய் வைத்தால் அந்த பின் விளைவுகளை கொஞ்சம் மனக்கண் முன்னால் நிறுத்தி பாருங்கள், நீங்கள் தானாக கிளர்ந்து எழுவீர்கள். இதற்காக வேண்டி நாம் அயர்ந்து விடக்கூடாது. இஸ்லாமிய சமுதாயம், அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை எப்படி பக்குவப்படுத்தியிருக்கின்றார்கள் தெரியுமா? எப்போதும் சாவு வரும், சாவு வரும் பொழுது நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட மார்க்கம்! ஏன் இந்த போராட்டத்திற்காக வேண்டி நாம பயப்பட வேண்டும்? நீ கொஞ்சம் நினைச்சு பாருங்கள், இந்த போராட்டத்திற்காக வேண்டி பிரமத சகோதரர்கள், எனக்கு முந்தி பேசிய சகோதரர் சொன்னாரே, ஒரு இந்து சகோதரர் இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அடித்து எரித்து கொல்லப்படுகின்றார். அவருடைய தீ காயங்களினாலேயே அவர் மரணித்து போகின்றார். ஒரு 7 வயசு குழந்தை, அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் அப்படியே குண்டுகட்டாக இழுத்து செல்லப்பட்டு சிறைச்சாலையில் தள்ளப்படுகின்றார்கள். முஸ்லிம்கள் கிடையாது. அந்த மாதிரியான அளவில் அவர்கள் எல்லாம் போராட்ட களத்திற்கு தயாராகும் போது நாம ஏன் தயங்க வேண்டும், பின்தங்க வேண்டும், பின்வாங்க வேண்டும், ஏன் திரு திரு என்று விழிக்க வேண்டும்? காவல்துறை அப்படித்தான் நமக்கு கட்டுப்பாடை போடும், அவர்களுக்கு சட்ட ஒழுங்கு வந்துவிடக் கூடாது என்று அவர்களுக்குள்ள கவலை. அவர்களுக்கும் சேர்த்துதான் நாம இந்த போராட்டத்தை நடத்துறோம். இறைவனுடைய அருளால் தமிழகத்தில் இதுவரைக்கும் ஒரு துளி அளவு கூட எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமல், சட்ட ஒழுங்குக்கு எந்த விதமான குந்தகம் ஏற்படாமல், பாதகம் ஏற்படாமல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இனியும் நடக்கும், மற்ற அமைப்புகளும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நடத்தக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டங்கள், போராட்ட களங்கள், முற்றுகைகள் பிரச்சனை இல்லை. இப்படித்தான் அமைதியாக முஸ்லிம்கள் அப்படித்தான் போராடுவார்கள். அதுல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சில வழிமுறைகளை கடைபிடிக்கின்றது. அதுல ஒரு வழிமுறை, மறியல் செய்யக்கூடாது என்று. நாம அறிவிக்கக்கூடிய பலகட்ட ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள்ல ரயில் மறியல் அறிவிக்க மாட்டோம், அறிவித்தது இல்லை. ஏன்? ஒருவர் அவசரத்திற்கு புறப்பட்டு செல்வார், அவருடைய பயணத்திற்கு ஒரு முஸ்லிம் தடைக்கல்லாக இருந்துவிடக் கூடாது என்று எங்களுடைய இறை தூதர் போதித்த அந்த போதனை தான் இதற்கு அடிப்படை காரணம். அதனாலதான் ஒரு கட்டு கோப்புக்குள் எங்களுடைய பயணம் செல்கின்றது.
அப்ப இப்படி நாம ஒரு கட்டுக்கோப்பாக ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை நடத்தும் பொழுது ஜனநாயக அடிப்படையில் நடத்துறோம். ஜனநாயக அடிப்படையில் நாம் நடத்தவில்லை என்றால் அவ்வளவுதான், நம்முடைய குடியுரிமை பறிக்கப்பட்டு விடும், நாம பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக ஆகிவிடுவோம். எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், ஏன் இப்படி பயந்து சாகணும், மரணத்தை கண்டு பயப்படக்கூடிய ஒரு சமுதாயமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹப்பாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கின்றார்கள், எவ்வளவு பெரிய சோதனைக்கு உட்பட்டு இருக்கின்றார்கள். ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது அவர்களை தூக்கு மேடையில் ஏற்றுவதற்கு, மரண தண்டனை அவர்கள் மீது நிறைவேற்றுவதற்காக அழைத்து செல்கின்றார்கள். அப்படி அழைத்து செல்லும் போது ரெண்டரை காத்து தொழுகிறாங்க, தொழுது முடிச்சுட்டு இந்த தொழுகைய நான் சீக்கிரமா முடிச்சிட்டேன், கொஞ்சம் நிதானமா தான் தொழணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க என்ன நினைச்சுவீங்க தெரியுமா, நான் தொழுகைய நிறுத்தி நிதானமா தொழுகிறது சாவுக்கு பயந்து என்று நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள். அப்படி கிடையாது, மா உபாலி ஹீன உக்துலு முஸ்லிமன், ஹீன உக்துலு முஸ்லிமன் அலா ஐயி ஷிக்கின் கான லில்லாஹி மஸ்ரஈ, என்னுடைய மரணம் அல்லாஹ்விற்கென்று இருக்கின்ற பொழுது நான் ஒரு முஸ்லிமாக கொல்லப்படுவதற்கு தயங்கவே மாட்டேன். என்ன அற்புதமான வார்த்தை, எப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான ஒரு வார்த்தை! அந்த மாதிரியான வார்ப்பில் வடிக்கப்பட்டவர்கள், வார்க்கப்பட்டவர்கள் நாமோ. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அதனால நாம அடுத்தவர்களை சாகடிக்க போறோம் என்பதற்காக வேண்டி சொல்லவில்லை. இந்த குடி உரிமையை நம்மிடத்தில் இருந்து பறித்தாலும் சரிதான், நம்முடைய உயிரையே பறித்தாலும் சரிதான், இந்த போராட்ட களத்தில் பின்வாங்க மாட்டோம் என்பது அரசுக்கு தெரிய வேண்டும், அமித்ஷாவுக்கு தெரிய வேண்டும், மோடிக்கு தெரிய வேண்டும். இப்ப சொல்லியிருக்கிறாரு அமித்ஷா, என்ன சொல்றாரு தெரியுமா, என்பிஆர்ல நீங்கள் எந்த ஆவணங்களும் சமர்ப்பிக்க வேண்டாம், இவருடைய அறிவிப்பெல்லாம் நம்ப முடியாது, இன்றைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க நாளைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. மோடி என்ஆர்சி அதை பத்தி சொல்லும் போது குறிப்பிடுறாரு, என்ஆர்சி பத்தி நாங்க பேசவே இல்லையே, கிணத்த காணலங்கிறார். அமித்ஷா திரும்ப திரும்ப நாடாளுமன்றத்தில் சொல்றாரு, இவரே ஊர் சுத்த போயிறாரு ஒவ்வொரு நாட்டுக்கா, அதனால அமித்ஷா சொன்னது தெரியல. அப்ப இந்த மாதிரியான அளவுல அமித்ஷாவே நான் இங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாம என்ன சொல்றோம் தெரியுமா, என்பிஆரே நீ இங்க கொண்டு வரக்கூடாது, அந்த அதிகாரிகள் வந்தால் அவர்களுக்கு எந்த தகவலும் நாங்கள் தரமாட்டோம், அதான் அடுத்த இலக்கு, தரமாட்டோம். எதுக்கு என்பிஆர் ஆதார் அடையாள அட்டை வச்சிருக்கிய 120-130 கோடி மக்களுக்கு அதுல 99% எல்லா விதமான தகவல்கள்லையும் அதன் மூலம் சேகரிச்சாச்சு, அதை பார்த்துக்க புரட்டிக்க, சென்சஸுக்கு வரியா அதுக்கு ஒத்துக்கிறோம், என்பிஆருக்கு நாங்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டோம், உன்னை நம்பவே மாட்டோம், ஏனென்றால் நீ ஏற்கனவே இந்த நாட்டு மக்களை டிமானிசேஷன் என்ற பெயரில் பண மதிப்பீட்டு இழப்பின் மூலமாக மக்களை நீ சாகடிச்ச ஆளு, ரெண்டாவது நாங்க சாகிறதுக்கு தயாரா இல்லை. அப்ப அதனால இந்த போராட்டங்களை நீங்க பாருங்க, தயங்க வேண்டாம், போராடிக்கிட்டே தான் இருப்போம், ஏன் கவலைப்படணும், ஏன் தயங்கணும், நீங்க அடுத்த இலக்கு அடுத்த உலகம் சாவு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்களாக்கும், சான் என்ன முளம் என்ன, அவ்வளவுதானே, அதுக்கு நீங்க பயப்படுறிய, அந்த பயம் நமக்கு தேவையில்லை. கார்ல போயிட்டு இருக்கோம் அல்லது நடந்து போயிட்டு இருக்கோம், பின்னால வர்றவர் வந்து லாரி நம்ம மீது ஏத்திட்டு போயிடறோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. படுத்திருக்கிறோம் காலையில பக்கத்தில் உள்ளவங்க நைட்டு நல்லதானே அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு, இப்படி போயிட்டாங்களே, அப்படிதான் போவாங்க. மலக்கல் மூத்து வந்தா
சாவு என்பதை நாம் இலக்காக வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் வேறு எதற்குமே பயப்பட தேவையில்லை. எப்படிப்பட்ட மார்க்கம் என்ன பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க ஃபிரௌன்ட போறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், நீ ஃபிரௌன்ட போய் ஃபிரௌனை விட ஒரு சர்வாதிகாரி உலகத்தில் வேற எவனுமே பிறக்க முடியாது. அமித்ஷாவுக்கு மோடிக்கெல்லாம் அப்பனையே பார்த்தாச்சு இந்த சமுதாயம். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய இதயம் இருகின்றது, படபடக்குது, என்னுடைய நாவு பேச வராது, நீ பிரௌண்ட போக சொல்றிய என்று சொன்ன உடனே கல்லா அப்படிலாம் கிடையாது, பாதுகாப்பா நீனும் உன்னுடைய சகோதரர் ஹாரூனும் போய்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா உத்தரவு போடுகின்றான். போறாங்க, போய் பேசுறாங்க, அடிச்சா சம அடி, நிறுத்தவே இல்லை. இறைவன் யார் என்பதை ஃபிரௌனிடத்தில் எடுத்து சொல்றாங்க. கால ஃபிரௌன் உமா ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்றால் யார் அப்படிங்கிறாங்க. கால ரப்பு சமாவாத்தி உள்ளரது உமா பைனகுமா இன்குந்து மூக்கியின், உறுதியாக நம்பக்கூடிய மக்களாக இருந்தால் வானங்களுக்கும் பூமிக்கும் உரிய இறைவன் அவன்தான், நீ இறைவன் கிடையாது. இப்ப உள்ள பஞ்சாயத்து என்ன தெரியுமா, இந்தியாவில் நமக்கும் அவர்களுக்கும் இந்துத்துவாவினருக்கும் இந்து சகோதரர்கள் கிடையாது. என்ன பஞ்சாயத்து தெரியுமா, இல்லான் காலு ரப்புனல்லா அல்லதீன் உக்ருஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லான் காலு ரப்புனல்லா. அவர்கள் நாட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள், அவர்கள் செய்த பாவம் என்ன தெரியுமா, எங்களுடைய இறைவன் ஒரே ஒரு அல்லாஹ் என்று சொன்னதுதான். அதற்கு தாங்க இன்றைக்கு நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க நம்ம இந்த கொள்கையில நாம உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால், அதிலேயும் ஏகத்துவ கொள்கையில் இருந்தால் அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர்த்து வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்பதில் பிடிமானமாக இருந்தால், அழுத்தம் திருத்தமாக இருந்தால், உறுதிப்பாட்டுடன் இருந்தால், இறந்தவர்களை வணங்க மாட்டோம், சிலைகளை வணங்க மாட்டோம், இருக்கக்கூடியவர்கள் ஷேக்கு சாமியார்கள் என்ற உருவத்தில் வரக்கூடியவர்களை வணங்க மாட்டோம் என்று நாம் உறுதியாக நின்றோம் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நம்மை அடக்க வந்தவர்கள், குடியுரிமை பறிக்க வந்த அந்த கொடுமைக்காரர்கள், அவர்களை பின்வாங்க செய்யக்கூடிய ஒரு வேலையை நம்முடைய படைத்த இறைவன் செய்வான். நான் வாச்சு காட்டிய வசனம், ஒகால் அல்லதீன கஃபரு லிருசுலிஹிம், ஏக இறைவனை மறுத்தவர்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களிடத்தில் சொன்னார்கள், லனுஹ்ரி ஜன்னக்கும் மின் அர்தினா, எங்களுடைய ஊரில் இருந்து உங்களை வெளியேற்றுவோம். ரெண்டே விஷயத்தை தான் வைக்கிறாங்க, எங்களுடைய மார்க்கத்திற்கு வந்துவிட வேண்டும். கோல்வாக்கர் அதைத்தான் சொல்றாரு, நீங்கள் இஸ்லாத்தை விட்டு திரும்பி விட வேண்டும் என்று குறிப்பிடுறாங்க. அவன் அல்லாஹ் அவர்களிடத்தில் சொல்றான், இறை தூதர் பார்த்து சொன்னாங்களா, அது மாதிரியான கோரிக்கை தான் நம்ம சொல்கின்றார்கள். நாம இந்த கொள்கையில் இருந்தால் இறை தூதர்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சது என்ன தெரியுமா, பவுஹா இலைஹும் ரப்புகும் லநுஹ்லி கன்னல் வாலிமீ. இறைவன் அந்த தூதர்களுக்கு அறிவித்தான், அந்த அநியாயக்காரர்களை நாம் அழிப்போம். அழிச்சான். என்ன நடந்துச்சு, இந்த பிரௌன் அவங்க சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, கான ரப்பு சமாவாத்தி வல்லரு உமா பைனஹுமா இன்குந்து மூமினீன், அவன் தான் வானத்துக்கும் பூமிக்கும் அந்த இடைப்பட்டவைகளுக்கும் அவன் தான் இறைவன், உறுதியாக நம்பக்கூடிய மக்களாக இருந்தால், கால இமன் ஹவுலஹுலா தஸ்தமியூன், சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டு பிரௌன் கேக்குறான், அமித்ஷா கேக்குறான், அப்படிதான் கிண்டல் பண்றாப்ல நாடாளுமன்றத்தில் என்ன சொல்றாரு பாத்தீங்களா, என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃப்ளோவா அடிக்கிறாங்க, அவங்களுக்கு பேச வராது, ஒலா எக்காது, யுபீன் தெளிவா பேச தெரியாதுன்னு பிரௌனே சொல்றான். அவனுக்கு முன்னால நின்றுதான் முழங்குகின்றார்கள், கால ரப்புக்கும் ஒரு ரப்பு ஆபாயிக்கும் அவ்வளியின், உங்களுடைய இறைவன் உங்களுக்கு முந்தியவருடைய இறைவன் அவன்தான். அவனுக்கு சூடு ஏறுது, கால இன்ன ரசூலக்கும் உள்ளது ஒரு சில இலைக்கும் மஜினோன், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த தூதர் பைத்தியக்காரர் அப்படிங்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறுத்தல,
கால ரப்பல் மஷரிக்கு வல் மக்ரிபு வமா பைனுகுமா இன் குன்தும் தாக்கினுடைய மண்டையில அறிவு இருந்தா இந்த வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்டவைகளுக்கும் அவன் தாண்டா இறைவன். அவத்துக்கு அடுத்து சொல்றான், என்ன அல்லாதவர் நீ கடவுளாக எடுத்தால் உன்னை சிறையில தூக்கி போட்டுருவேன். அமித்ஷா தான் சொல்றாரு, பல கடவுள்களை ஏத்துக்கிறோம், நாம ஒரு கடவுளை ஏத்துருக்கோம். ஒரு கடவுளை ஏத்து விட்டால் இங்கு பல்லன் சாணன் சக்கிலியன் தேவர் என்ற பிரிவு கிடையாது. சொல்லி காட்டினார்ல, நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு கோவிலுக்குள்ள போக முடியல. அதே சந்தர்ப்பத்தில் ஜாகிர் ஹுசைன் கோவிந்தக்குடியில ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு வர்றாரு, பள்ளிவாசலுக்குள்ள போறாரு, அங்க நிக்கக்கூடிய மக்களோடு நின்று இவரும் தொழுகின்றார். அவரோடு வந்த மெய்காப்பாளர்கள் காவலர்கள் துப்பாக்கி வந்தவர்கள் அப்படியே பேந்த பேந்த விழிக்கின்றார்கள், வெளியே நிற்கின்றார்கள். இதுதான்பா இஸ்லாம். இந்த கொள்கை அவர்களுடைய சனாதன தர்மத்திற்கு, அவர்களுடைய சாதிய தர்மத்திற்கு மரணாடி கொடுக்கின்றது என்பதால் இஸ்லாத்திற்கு எதிராக இன்றைக்கு அவர்கள் கிளம்பி இருக்கின்றார்கள். அப்படி கிளம்பியவர்தான் ஃபிரௌன். அவர்களை தொந்தரவு பண்ண கடைசியில என்னாச்சு, துரத்தி கொண்டு வருகின்றான். முன்னால கடல், பின்னால பட. அவ அந்த சந்தர்ப்பத்தில் பலமா தரால் ஜமான் ரெண்டு கூட்டம் நெருங்கி விட்டது. காலா சஹாபு மூசா இன்னால முதரக்கோன், மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள், நாம் மாட்டிக்கொண்டோம், மசமாக சிக்கிக் கொண்டோம் என்று சொன்னவுடன் கல்லா இன்னமா ய ரப்பி சயஹதீன், என்னோடு இறைவன் இருக்கின்றான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். கடல் பிறந்தது, அதிலிருந்து தப்பினார்கள். மூசாவையும் அவர்களுடைய சமுதாயத்தையும் காப்பாற்றியதோ அதே நீர், அதே கடல் ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தையும் மூழ்கடித்தது. அது மாதிரியான ஒரு உதவி, அது மாதிரியான ஒரு அருள், அது மாதிரியான இனம் புரியாத ரப்புடைய ஒரு பாதுகாப்பு. நாம இந்த இஸ்லாத்தில், இந்த ஏகத்துவத்தில், இந்த சத்தியத்தில், இந்த சத்திய மார்க்கத்தில் நாம உறுதியாக இருந்தால் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். ஏன் பயப்படணும்? வலா தஹினு வலா தஹ்தனு வஅன்தும்ல் அஅலா இன் குன்தும் முஃமினீன், பலவீனம் அடைந்தால் அணைந்து விடாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். நீங்கள் ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். குர்ஆனுடைய வார்த்தைங்க, 14 நூற்றாண்டாக இந்த குர்ஆன் பொய்ப்பிக்கப்படவில்லை. அறிவியல் உலகம் சந்திர மண்டலத்தை தாண்டி செவ்வாய் கிரகத்திற்கு இன்றைக்கு போய்விட்டான், அதையும் தாண்டி போகின்றான். அந்த அறிவியல் புரட்சி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த குர்ஆனை உடைக்க முடியல. இது இறைவனுடைய சொல்லு. அப்படிப்பட்ட வேதத்தை பெற்ற மக்கள் நாமோ, நாம ஏன் கவலைப்படணும்? போராட்டம் தான் அதற்கு விடிவு காலம், போராட்டம் தான் வடிகாலு. யார் சொல்றா இதெல்லாம்? உயர் நீதிமன்றத்தில் இருந்து ஓய்வு பெற்ற ஹரிபரந்தாமன். இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இது இரண்டாவது சுதந்திர போராட்டம் நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம், நாடெங்கிலும் நடக்கின்றது. ஷாஹின் பாக்கில 5000 மேற்பட்ட மக்கள், அத்தனை பேர்களுமே பெண்கள். பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் போர் செய்வதற்கு கூட கடமை கிடையாது. ஆனால் அந்த மக்கள், டெல்லியினுடைய குளிர் உங்களுக்கு தெரியாது, குளிர பார்க்கணும்னா டெல்லிக்கு போய் பாருங்க, அந்த மாதிரியான குளிர் வந்து உட்கார்ந்து இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு போராட்டம். இந்த போராட்ட காலத்தில் டெல்லியில கலவரம் ஏற்பட்ட பொழுது அந்த கலவரத்தில் வந்து நிற்கிறது யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கூரியன் ஜோசப், முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி களத்தில் வந்து நிற்கின்றார். ஒரு வித்தியாசமான போராட்டம். நீங்க இதுவரைக்கும் நீதிபதிகளை போராட்ட களத்தில் நீங்க பார்த்திருக்க முடியாது. ஹரிபரந்தாமன் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர், அவர் சொல்கின்றார், ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு, ஒரு ஷாயின்பாக்கில் கலந்து கொண்டு சொல்கின்றார், என்னை பார்த்து கேட்கின்றார்கள், நீங்கள் ஏன் இதற்கு வந்தீர்கள் என்று கேட்கின்றார்கள். நான் என்ன, எனக்கு மேல் உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று இருக்கக்கூடிய கூரியன் ஜோசப் களத்தில் வந்து நிற்கின்றார், நான் எம்மாத்திரம் என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அந்த ஹரிபரந்தாமன் தான் குறிப்பிடுகின்றார், நீங்கள் வீதிக்கு வந்து போராடுங்கள்,
போராட்டம் தான் நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டும், காதுகளை பிளக்கும். வெறுமின்ன ஹைகோர்ட்ல போய் நாம வாங்கிவிட்டு வந்தாரலாம், ஹைகோர்ட்ல கிடைக்கவில்லை என்றால் சுப்ரீம் கோர்ட் போய்விட்டு வந்து விடலாம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அவர் சொல்றாரு, உண்மை அதுதான். வேதனைக்குரிய விஷயம், நீதிமன்றத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமா? டெல்லியில இவ்வளவு பெரிய ஒரு கலவரம் நடக்கின்றது, இந்த கலவரத்தை உச்ச நீதிமன்றம் பார்க்கின்றது. சுவமோட்டமாக தானாக முன் வந்து இந்த சிஏவுக்கு எதிரான விஷயத்துல உச்ச நீதிமன்றம் தலையிடலாம், அப்படி அதிகாரம் இருக்கின்றது. கடந்த காலத்துல பல விஷயங்கள்ல தானே முன் வந்து சில விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்து அதற்குண்டான தீர்ப்பை தந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட உச்ச நீதிமன்றம் என்ன நடக்கின்றது? வேதனைக்குரிய விஷயம், உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் கொல்லப்பட்டவர்கள் 23 பேர்கள். மாட்டு மூளையை மனித மூளையாக கொண்ட ஒரு மிருகம் யாரு? ஆதித்தனார். என்ன மாதிரியான ஆளு? அதாவது வெள்ளிக்கிழமை தொழுது விட்டு மக்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றார்கள், எதிரில் ஆட்களை கொண்டு வந்து நிறுத்தி கலவரத்தை மூட்டி 23 பேர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு. உத்தரப்பிரதேசத்திலேயே இரண்டாவது சுதந்திர போர் என்று சொன்னேன், 23 பேர்கள் பலியா இருக்கின்றார்கள். இந்த பலியான உயிர்களை கொஞ்சம் நினைத்து பாருங்கள் ஊர் ஜமாத்தினர்களே. நாம் வீட்டுக்குள் இருந்து கொண்டு பாதுகாப்பாக இருந்து கொண்டு அமைதியாக இருந்து கொண்டு வென்று விடலாம், சென்று விடலாம், கடந்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். அந்த உயிர்களை எல்லாம் நினைத்து பாருங்கள், 23 உயிர்கள். மங்களூர்ல 2, 25, அடுத்து பார்க்கின்றோம் இப்போது டெல்லியில 53. இதுல ஒரு சிலரை தவிர்த்து மீது எல்லாமே இந்த 53ல பெரும்பான்மை முஸ்லிம்கள் இப்படி கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை! இந்த மாதிரியான கொடுமை நடக்கின்றது. உச்ச நீதிமன்றத்தில் சரத் ஏ போப்டே சொல்கின்றார், எங்களுக்கு ஒன்றும் பிடிமானம் இல்லை, அதற்குண்டா அதை இதையெல்லாம் அடக்குவதற்குண்டான சக்திகள் என்னிடத்தில் இல்லை என்கின்றார். என்ன நீதிமன்றம்! எப்படிப்பட்ட சூழல்! நீதிமன்றம் நம்மளை பாதுகாக்கணும். ஜனநாயகத்தினுடைய தூண்ல அது ஒண்ணு, ஊடகம் அதனுடைய வாயை அடைச்சிட்டாங்க எல்லாமே. அர்ணா ரிபப்ளிக் டிவி சேனல்ல இருக்கிறாப்ல, உச்ச நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜ் மாதிரி தான் பேசுவான். பக்கா பிஜேபி. ஊடகம் செத்தது, எதற்கும் கை கொடுக்கக்கூடிய ஒன்று உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் பேசாமல் உட்கார்ந்து இருக்கின்றது. இதுவரைக்கும் இந்த வழக்கை முன்னால எடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது முன்னுரிமை சபரிமலை விவகாரத்துக்குத்தான் நான் கொடுப்பேன், அதனால யாருக்காவது சாவு ஏற்பட்டிருக்கா? அவர் சொல்றாரு, சாதாரணமா தெருவுல ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஒருதான் வர்றான், டேய் போடா அந்த பக்கம் போடா, ஏன்டா இப்படி அடிச்சுட்டு இருக்கிய என்று சொல்கிறான். இவன் பெரிய ஒரு படிச்ச பண்டிதன் கிடையாது. ஏன்னா ரெண்டு பேரையும் நம்ம ஆட்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், திட்டுவான். வெறும் திட்டோட நிக்கிறான, ஒன்னும் அடியே காணாம அடிச்ச உடனே நினைப்பான், இது என்ன சும்மா லேசர் பிசன அடிச்சிருக்கான், போட்டு கழுத்து பிடிச்சி நெரிக்க மாட்டானா, இப்படியும் ஒரு கூட்டம் இருக்கான் ரசிக்கிறதுக்குண்டு. ஆனா நடுநிலையா உள்ள ஆட்கள் சண்டை போட்டு ரெண்டு பேரும் செத்து போயிருவான் என்று சொல்லி பிடிச்சி வளர்க்கிறான். மக்களுடைய உயிரை பாதுகாப்பதற்கு என்று இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கின்றது என்றால், ரெண்டு பேர்ல ஒருத்தன் செத்துட்டு வாங்க நான் தீர்ப்பு கொடுக்கிறேன். என்ன சொல்றாரு? எல்லாம் முடியட்டும், கலவரத்தை நீங்கள் அடக்குங்கள், நிறுத்துங்கள், நான் வருகிறேன். இதுக்கு அடுத்து வந்து நீ என்ன செய்ய போற? எவ்வளவு பெரிய கொடுமை நடந்துகிட்டு இருக்கின்றது பார்க்கின்றோம். டெல்லியில 2000 பேர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வரவழைக்கப்பட்டு முஸ்லிம்கள் வீடுகள் குறிபார்க்கப்பட்ட, அதுல வேதனைக்குரிய விஷயம், ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர்கள், அந்த பத்திரிகையாளர்கள் செய்திகளை படம் பிடிக்க வர்றாங்க, சேகரிக்க வருகின்றார்கள். அவர்களை பார்த்து இந்த கலவரக்காரர்கள் இந்துத்துவ வெறியர்கள், நீ யாரு என்று கேட்கின்றார்கள். நான் இந்து தான் என்று சொல்லும் போது விடமணங்கிறான். அந்த பத்திரிகையாளருடைய ஆடையை அவிழ்த்து பார்த்து விட்டு
விடுகின்றார்கள். பத்திரிகையாளர்கள் செய்தியை கொடுக்கிறாங்க. குஜராத்துக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அப்போது செல்போன் இருந்தது, இப்போது ஸ்மார்ட் போன். அதனால சோசியல் மீடியாவில் வந்ததுனால டெல்லி இந்த அளவுக்கு கொஞ்சம் தப்பிச்சு. இல்லை என்றால் குஜராத் மாதிரி பெரிய ஒரு அத மாதிரியான அளவில் தான் நடந்திருக்கின்றது. ஆனால் கொஞ்சம் அதனுடைய பரிமாணம் குறைந்திருக்கின்றது என்றால் சோசியல் மீடியா வெளிச்சத்தை கொண்டு வந்தது. இவ்வளவு பெரிய ஒரு கலவரம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கலவரத்தில் சாம கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்கன்னா அதனாலதான் நீதி தேவனுக்கு கண்ணை கட்டிட்டாங்கல்ல, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுக்கும் கண்ணை கட்டியாச்சு. என்னப்பா இது, என்ன நிலைமை? இதுல அவசர நிலை பிரகடனம் என்று ஒரு காலம் இருந்தது, 1975-76. அப்போது திமுக அரசாங்கம் எல்லாம் கலைக்கப்பட்டது. பெரிய ஒரு இருண்ட காலம், கருத்து சுதந்திரம் கிடையாது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்றும் செய்தாங்க, அடிப்படை உரிமைகள் கூட கிடையாது, ரத்து செய்யப்படுகின்றது. அரசியல் சாசனத்தில் சொல்லப்படக்கூடிய அடிப்படை உரிமைகள் அது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகின்றது. ஹேபியஸ் கார்பஸ் மனு என்று இருக்கின்றது. இப்ப என்ன புடிச்சு போயிட்டாங்களா, என்னுடைய மனைவி கோர்ட்ல போய் ஆள்கொணர்வு மனு போடலாம். அப்படி ஆட்களை தூக்கின உடனே குடும்பத்தார்கள் எல்லாம் மனுக்களை கொண்டு வர்றாங்க, அந்த வழக்குகள் வருகின்றது. அப்படி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வழக்குகளை விசாரிக்கின்ற பொழுது உயர் நீதிமன்றங்கள் எல்லாம் ஆட்களை விடு அப்படின்னு சொன்ன உடனே இந்திரா காந்தி அம்மையாருடைய அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு செல்கின்றது. இப்படியெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வருகின்றது மேல்முறையீடாக. இது மாதிரி எல்லாம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உள்ள பிடிச்சு போட்ட ஆட்களை, சிறையில பிடிச்ச போட்ட ஆட்களை வெளியில கொண்டு வர சொல்லக்கூடாது என்று சொல்லும் போது அதுல ஜஸ்டிஸ் கண்ணா அவர்தான் தலைமை நீதிபதி, அவர் சொல்கிறார் இது மாதிரியான நடவடிக்கைக்கு நான் உடன்பட மாட்டேன். அப்போது மூன்று நீதிபதிகளும் நான்கு நீதிபதிகளும் தீர்ப்பளிக்கின்றார், இவர் மட்டும் எதிர்த்து தீர்ப்பளிக்கின்றார். அப்படி எதிர்த்து தீர்ப்பளித்து விட்டு சொல்கின்றார், எனக்கு அடுத்து தன்னுடைய சகோதரிக்கு கடிதம் எழுதுகின்றார், நான் தான் அடுத்து தலைமை நீதிபதியாக வர வேண்டும், அப்படி வர முடியாது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்றாங்க. அது மாதிரி தலைமை நீதிபதியாக அவர்கள் வர முடியவில்லை. அவருக்கு பின்னுள்ளவர் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட உடனேயே அப்படியே அவர் அன்றைய தினமே பதவி விலகிக் கொள்கின்றார். அவ அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த நீதிபதிகள் சக நீதிபதிகள் பின்னால 1978 ஒரு பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சொல்றாங்க, தே வர் கவர்ட்ஸ், அவர்கள் கோழைகள் என்று சொல்றாங்க. அதுல துணிச்சலாக இருந்தவர் கண்ணா. அந்த மாதிரியான துணிச்சல் மிக்க நீதிபதிகள் இப்போது கிடையாது. அதனால நீதிமன்றம் நமக்கு தீர்வை தராது, போராட்ட களம்தான் நமக்கு தீர்வை தரும் சொன்னார. என்ன நடந்துச்சு, தீபக் மிஸ்ரா, செலமேஸ்வரர், இவங்கெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் இருந்து அல்லது உயர் நீதிமன்றத்தில் இருந்து சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் என்றைக்காவது பத்திரிகை சந்திப்பு நடத்தி பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்ததை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? கிடையாது. ஆனா நான்கு நீதிபதிகள் அது ரஞ்சன் கோகையும் உண்டு, அவரும் சேர்ந்து பேட்டி கொடுக்கின்றார். ஆனால் அவர்கள் உள்ளோருக்கும் கற்பித்தல் அவங்களை இது வெளியிடும் பொழுது நாம் அதை சொல்றதுல தப்பு இல்லை. சொல்றாங்க தீபக் மிஸ்ரா தன்னிச்சையாக செயல்படுகின்றார், லோயா என்ற ஒரு நீதிபதி கொல்லப்படுகின்றார், அவருடைய அந்த வழக்கு பிஜேபிக்கு ஆதரவான ஒருவரிடத்தில் செல்கின்றது என்று பத்திரிகையில தெரிவிச்சாங்களா இல்லையா? லோயாங்கிறது யாரு? அமித்ஷாவின் மீது தீர்ப்பு எழுதுறதுக்கு இருந்தவர். அமித்ஷா அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர். அந்த நேரத்தில் நீ கோர்ட்டுக்கு வரணும்னு சொன்ன அமித்ஷா, நான் யாரு தெரியுமா, என்னெல்லாம் கூட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே துணிச்சலான ஒரு நீதிபதி எழுதுறாரு, மறு தேதி போடுற மரியாதையா அங்க வந்தாகணும் அப்படின்னு சொன்ன உடனே அமித்ஷா, ஏ உன்னை போல எத்தனை பேரும் நான் பார்த்திருக்கேன், ஐயா லோயா நீ போயா அப்படின்னு சொல்லி மறு உலகத்துக்கு அனுப்பியாச்சு. அந்த வழக்கு தான் தீபக் மிஸ்ராட்ட வருது.
அந்த வழக்கு தீபக் மிஸ்ரா வரும் பொழுது, தீபக் மிஸ்ரான வேறொரு நீதிபதிட்ட வருது, அந்த நீதிபதி கடுமையான ஆளு, அவர்கிட்ட போன அமித்ஷாவுக்கு பாதகம் என்று தெரிந்து மாற்றுகின்றார். அதனுடைய கொந்தளிப்புலதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளே பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நடத்தினார்கள் என்றால், நீதிமன்றம் நம்மை காப்பதற்கு இல்லை, வராது. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் நாமும் போராடித்தான் வென்றாக வேண்டும், போராட்ட களத்தில் தான் நின்றாக வேண்டும். இதை தவிர்த்து ஒரு வழி கிடையாது. இத்தனை நாளாவது இதே ஆறி வந்தாமன் சொல்கின்றார். பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் போரிஸ் ஜான்சன் நாடாளுமன்ற அவையை ஒத்தி வைக்கிறார். ஒத்தி வச்ச விதம், விவாதத்துக்கு எடுத்துக்கொண்ட அந்த விஷயங்களை விவாதிக்காம அவர் ஒத்தி வைத்து விட்டார் என்று சொன்ன உடனே அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்துக்கு வருகின்றது, முதல் நீதிமன்றத்துக்கு வருகின்றது, அதுக்கடுத்து உயர் நீதிமன்றத்துக்கு வருகின்றது, அதற்கடுத்து உச்ச நீதிமன்றத்துக்கு வருகின்றது. இந்த நாட்டில் நின்று போராடித்தான் ஆக வேண்டும். அடுத்த கட்டம், அடுத்த இலக்கு நாம உறுதியாக நிற்க வேண்டும். என்பிஆருக்கும் உதயகுமார் அறிவிச்சிருக்கிறார், தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறோம், நாம சிறை நிற்கும் போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மாட்டோம். புரியுதா? போராட்டம் தொடரும். இதுல நீங்க செய்ய வேண்டிய அடுத்த இலக்கு வரக்கூடிய ஒரு வருஷம் தான் இருக்கு. இந்த பழனிசாமியுமே பார்த்தோம், பார்த்தா பேயனை மாதிரி சிரிக்கிறாங்க. இவனை போய் பார்த்தமே, இந்த ஜெயலலிதா போய் பார்த்தோம், அது ஒரு கெத்து. கருணாநிதியை பார்த்தா அப்படி பார்த்தா அது ஒரு கெத்து. அங்க அது ஒரு கெத்து. இதை போய் பார்த்தோம், டெட் பாடி மாதிரி தான். இவனை போய் நம்ம காலத்துல என்ன சமுதாயத்தில் ஒரு மனுவையும் கொடுக்கணும் இல்ல, அப்படி போய் கொடுத்துட்டு வந்தோம். இந்த அதிமுக வரக்கூடாது. ஒரு இடத்தில் கூட ஒரு வேட்பாளர் வெற்றி பெறாத அளவிற்கு இன்ஷா அல்லாஹ் தோற்கடிப்போம். அடுத்த இலக்கு, அடுத்து அதிமுகவுல எந்த ஒரு முஸ்லீமும் இல்லாத அளவிற்கு அவர்களை பிரச்சாரத்தை செய்து அவர்களை மீட்டெடுப்போம். அடுத்தது இன்னும் நிறைய இருக்கின்றது. இந்த போராட்டம், நம்ம வீட்டில் உள்ள பெண்களை நினைக்கிறாங்க இவ்வளவு போராட்டமே ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிறாங்க. அவருக்கே இப்படி இருக்குதுன்னா, மர்மையை நம்பிய நாம ஒரு இஞ்சி இல்ல, ஒரு எல்முனை அளவு கூட பின்வாங்க மாட்டோம், போராட தயங்க மாட்டோம். இதுதான் போராட்டங்கள் தொடர்ந்து தான் இருக்கும். இதுதான் நம்முடைய அடுத்த இலக்கு என்று கூறி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்